பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்றைய கதை ஒளி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற கதை கெடுசுளி சொற்கேளாது. கெடுசுளி சொற்கேளாதுன்ற கதையை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். நீல அலைமோதுகின்ற நீலக்கடல் சூழ் சிறிய தீ ஒன்றினுள் புதிய ஒரு பெருக்கு மரம் நிற்கின்றது. அந்த பெரிய பெருக்கு மரத்தில் ஒரு வி வடிவ பாதை ஒன்று இருக்கின்றது. அந்த பெருக்கு மரத்துக்கு உள்ள இடைவெளி இருக்குது. அந்த பாதையின் ஊடாக போகலாம் மாதிரியான ஒரு பிம்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு மரம் அந்த பெருக்கு மரம். அந்த பெருக்கு மரத்துக்கு எதிரில் அழகான புறாக்கூடுகள் காணப்படுகின்றன. அந்த புறாக்கூடு ஒன்றினுள் இரண்டு புறாக்கள் வசித்து வருகின்றன. இரண்டு நண்பர்கள் எப்போதுமே அந்த இரண்டு புறாக்களும் ஒன்றாகவே சேர்ந்து பயணிக்கும், ஒன்றாகவே சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளும். அப்படி இரண்டு புறாக்களும் ஒரு புறாவுக்கு இரை கிடைக்கவில்லை என்று சொன்னால் மற்ற புறா தன்னுடைய இரையிலிருந்து அதை பங்கிட்டு கொடுக்கும். அப்படியாக வாழ்ந்து வருகிற காலத்தில் இந்த ஒரு புறாவுக்கு திடீரென்று ஒரு ஆசை வந்து விட்டது. அந்த பெருக்கு மரத்துக்குள்ளே போய் பார்க்கவன். அப்போ அது மற்ற புறாவுக்கு சொல்லுது, நண்பனே நான் இந்த பெருக்கு மரத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். அப்போ அந்த நண்பன் சொல்லுது, நீ இதுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ அவர் கேட்குறார், ஏன் போகக்கூடாது? அப்போ அதுக்கு அந்த மற்ற புறா சொல்லுது என்னென்றால், இதுக்குள்ளே பேய் இருக்கிறதாகவும் போனால் போனவர்களை பிடித்து சாப்பிட்டு விட்றோம்ண்டு சொல்லுகிறார்கள் தானே, அப்போ நாங்கள் போய் அதுக்குள்ளே அகப்படக்கூடாதுன்ற. அப்போ இவர் சொல்கிறார், மூட நம்பிக்கைகளை ஒரு நாள் நம்பக்கூடாது. பேயாவது பிசாசாவது நான் போய் பார்க்கத்தான் போகிறேன். இல்லை நண்பா, நீ போகாத, நீ போகாதே என்று திருப்பி திருப்பி மற்ற புறா சொல்லுது. இல்லை, நான் உன்னுடைய சொல்லை கேட்பதாக இல்லை. நீ பிற்போக்குத்தனமானவன், உனக்கு ஒன்றும் விளங்காது என்று சொல்லி இந்த புறா என்ன செய்யுது என்று சொன்னால், பெருக்கு மரத்துக்குள்ளே போகுது. மூன்று தடவை பெருக்கு மரம் தடுக்குது. இது போகிறதும் முற்றுறதும் பெருக்கு மரம் வாசலே பூட்டிடும். அப்போ திரும்பி வர்றது, பிறகு திரும்பி போவோம், பெருக்கு மரம் வாசலே பூட்டிடும், திரும்பி திரும்பி வரும். அப்படி மூன்று முறை பெருக்கு மரத்தில் முட்டி முட்டி திரும்பி வந்துச்சுது. மூன்றாவது முறையும் இந்த புறா சொல் வழி கேட்குது இல்லைன்ற அளவில் பெருக்கு மரம் தடுக்கிறத விட்டுட்டுது. அப்போ உள்ளுக்கு போனால் உள்ளுக்கு இருக்கிற பெரிய பூதம் இந்த புறாவை தன்னுடைய அச்சக்க கரங்களால் புளிந்து ரத்தத்தை குடித்து அதனுடைய இறைச்சியையும் சாப்பிட்டு அதனுடைய இறகுகளை வெளியில் வீசிவிட்டது. அப்போ இந்த புறா போனதிலிருந்து வர காணோம் என்று சொல்லி அதனுடைய நண்பன் புறா அழுது அழுது கொண்டு தேடுது. தேடிக்கொண்டு போய்க்க பெருக்கு மரத்துக்கு பக்கத்தை சிறகுகள், இவருடைய சிறகுகள், இந்த புறாவினுடைய சிறகுகள் கிடக்கின்றது. அதை கண்டு இந்த நண்பன் புறா அழுது, நான் சொன்னான் தானே நண்பா, நீ போகாதே என்று. நண்பா கேட்டியா, நீ தேவையில்லாமல் உயிரை விட்டுட்டியே என்று சொல்லி இந்த நண்பன் புறா அழுதுச்சு. இந்த கதையின் ஊடாக நாங்கள் என்ன கருத்தை விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற விடயங்கள் ஒன்றும் பொய்யானவையும் அல்ல, கட்டுக்கதையும் அல்ல. எங்களுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதுக்கு அப்பால் நாங்கள் அதை சரியாக ஆராய்ந்து பார்த்து செயற்படுத்த வேண்டும். இந்த பேயிருக்கின்ற கதையை மூட நம்பிக்கை என்று நம்பியபடியால் தான் இந்த புறா வீணே அழிந்து போனது. இல்லை என்று சொன்னால், இது இந்த கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து அதற்கு பிறகு இது போகிற முடிவு எடுத்திருக்கோம் என்று சொன்னால் இந்த புறா தப்பியிருக்கும். இப்போ எடுத்தோம் கவுத்தோம் என்று நாங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடாது. தீர்க்கமாக ஆராய்ந்தே முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதே இக்கதையின் சாராம்சம். கெடுசுளி சொற்கேளாது என்றது வந்து அழிஞ்சு போக நினைக்கிறவன் ஒரு நாளும் அடுத்தவருடைய சொல்லை கேட்க மாட்டான் என்றது இந்த கதையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. எனவே அடுத்த கதை வழி அறமொழியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.